ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். லிமுரன் குட்டி அண்ட் ஹரி விஷ்ணு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக், என்ன டாக், ஜெர்மன் ஷெஃபர்ட். ஜெர்மன் ஷெஃபர்ட், கரெக்டா? ஓகே. ஸோ தம்பி விளாண்டுருக்கான். இது நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? குட்டியாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்தாச்சா? பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். தனியா ரோசி ரோசி ஹலோ ரோசி, நைட் என்ன பண்ணுவீங்க? அவுத்து விட்டுருவீங்களா? சுத்திட்டு தான் இருக்கு. ரோசி இருக்கு. ரோசிக்கு அடுத்து இன்னொரு காம்படிஷனா? அவரு பேரு செல்லக்குட்டி. அம்மா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருக்கேன். இவரு தான் செல்லக்குட்டி, பாத்துக்கங்க. செல்லக்குட்டி அவுத்து விட்டாவே நல்லா மேலே ஏறி விளாட போல பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. பேரு செல்லக்குட்டியா? பரா செல்லக்குட்டியாமா, பார்த்தாவே தெரியுது வாழை எந்த ஆட்டு ஆட்டுன்னு. செல்லக்குட்டி கூட தம்பி விளாண்டுக்கு. கிடைக்குமா செல்ல குட்டி கூட நம்ம விளையாடலாம்? நம்ம ஆல்ரெடி டாக்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். செல்ல குட்டி எந்திரி, தூங்கிடுச்சா? என்ன ஆச்சு, டயர்டாச்சா? ஹாய் செல்ல குட்டி, செல்ல குட்டி இங்க பாருங்க. ஓகே, கூல் கூல் பேபி. எதை பத்து குழந்தை வட்டையங்கப்பா? சார் ஆல்ரெடி நம்ம புல்டோ கூட ஜாலியா இருந்திருக்கோம். புல்டோ வந்து ஆணைக்கட்டியில என்னென்ன பண்ணா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம செல்லக்குட்டி கூட ஜாயின் பண்ணிருக்கோம். மிஸ்டர் செல்லக்குட்டி வாங்க. ஓகே, செல்லக்குட்டி பாக்குறதுக்கே அழகா இருக்கும். ஸோ நல்லா நைஸ். ஆணைக்கட்டி கட்டசாலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டாக்ஸ் கூட நம்ம விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் செல்லக்குட்டி, அதுக்கப்புறம் ரோசி கூட மீட் பண்ணியிருக்கேன். ராஜுன்னு இன்னொரு நாய் இருக்கு, அது எங்க இருக்கு? மிஸ்டர் ராஜு, ராஜுன்னு இன்னொரு நாய் இருக்கான் அங்கிட்ட உள்ள. இது ராஜு வந்து வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பா நடவடிக்கையில் ஈடுபடுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரோசி ராஜு வந்து அங்கே விளாண்டுட்டு இருக்காரு, அதனால அவரை பார்க்க முடியல. இந்த டாக்ஸ்லாம் வந்து எப்படி வளர்க்குறீங்க? ஓகே, ரோசி வந்து 2 இயர்ஸ் வளர்க்குறீங்க. இது ஒரு செல்லக்குட்டி, இது அதோட குட்டியா? அது அந்த ரோசியோட குட்டி தான் இந்த செல்லக்குட்டி. ஸோ செல்லக்குட்டி நல்லா இருக்காங்களே, பரவாயில்ல. ஓகே, நம்ம கூட வந்து ஹரிவிஷன் வந்து அவங்க வீட்டில் இருக்க டாக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணா. ஆல்ரெடி நம்ம கட்டசாலையில் புல்டோ கூடலாம் விளாண்டுருக்கோம். புல்டோ, அதுக்கப்புறம் கருப்பேன்,
இன்னும் சில பேர் கூட எல்லாம் விளாண்டுருக்கேன். நம்ம சொல்லி அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கட்டசாலை அப்படின்னு வீடியோ போட்டிங்கன்னா வந்துடும் அதில் நம்மளோட சேனலில். ஸோ இப்போ வந்து இந்த தோட்டத்தை பற்றி அழகாக சுற்றி காமிச்சாங்க இவ்வளோ நேரம். அவங்க அப்பாவெல்லாம் அப்பா அம்மாலாம் நல்லா ஃபேமிலிலாம் பேசினாங்க, டீ கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வெள்ளரி காயெல்லாம் சாப்பிட்டேன் நாங்கள். ஒரு சின்ன ஒரு அழகான கிராமம், பட் அழகான லைஃபு. நமக்கு இந்த தோட்டத்தை சுற்றி காமிச்சு, வெள்ளரிக்காய் தோட்டத்தை சுற்றி காமிச்சு, வீட்டில் என்னெல்லாம் வளர்க்குறாங்க ஆனால் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக ஹரிவிஷன் இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு தேங்க்ஸு. தேங்க்ஸ்டா தம்பி. ஆ ஓகேவா. இதுக்கப்புறம் இவங்க இப்போ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கை வலிக்குது ஒன் சைடாக பிடிக்கிறனால. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் ட்ரிப்பில் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் லிமோரியன் குரு அண்டு ஹரிவிஷ்ணு அண்டு என் கூட இன்னொரு அண்ணா ட்ராவல் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அவர் தான் பூமிநாதன்னா, அவர் தான் இங்கே வந்து கூப்பிட்டு வந்தார். அவங்களோட ஃப்ரெண்டு தான் ஃபேமிலி சத்தியவேல் அண்ணா. ஸோ இங்கேருந்து தான் பேசுகிறோம். தேங்க்யூ வெரி மச் அண்டு ஹரிவிஷ்ணு அண்டு லிமோரியன் குரு. பாய். லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.